சென்னையில் உள்ள ஒரு பெரிய மால் ஒன்றை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஹைஜாக் செய்கிறார்கள். இந்திய சிறையில் இருக்கும் தங்கள் தலைவன் ஒருவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த மாலில் இருக்கும் முன்னாள் ராணுவ அதிகாரியான விஜய் களத்தில் இறங்குகிறார். தீவிரவாதிகளை பிடித்தாரா, பிணைய கைதிகளை காப்பாற்றினாரா என்பதே மீதி கதை. 30 வருடத்திற்கு முன்பிருந்த ரோஜா சில பல விஜயகாந்த் அர்ஜுன் படங்களை பார்த்த அதே கடத்தல், அதே தீவிரவாதிகள், அதே ஆக்ஷன், ஹீரோ ஹீரோவை காதலிக்கும் ஹீரோயின் எந்த ஒரு மாற்றத்தையும் சிறிதும் யோசிக்காமல் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் நெல்சன். ஹீரோ அதிரடியான ஒரு ஆள், மேலதிகாரி சொல்வதை கூட கேட்க மாட்டார் என்பதற்கு உதாரணமாக சில காட்சிகள். படம் முடிந்துவிட்டது என்று எழுந்தால் இல்லை இல்லை மீண்டும் ஒரு ஆக்ஷன் என்று காத்திருக்க வைக்கிறார்கள். சரி, அது முடிந்ததும் மீண்டும் எழுந்தால் இருங்கள், ஒரு பாட்டை எழுதிவிட்டோம், படத்தில் வேறு எங்கும் வைக்க இடமில்லை, கடைசியாக இதை பார்த்து விட்டு போங்கள் என்று ஜாலியோ ஜிம்கானா என்று ஆடுகிறார்கள். ஆளை விடுங்கடா சாமி என ஓடுகிறார்கள் ரசிகர்கள். எப்படி இந்த கதையில் விஜய் நடிக்க சம்மதித்தார் என்பது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. அவருக்கு துளியும் பொருந்தாத ஒரு கேரக்டரில் சில இடங்களில் திருத்திருவென முழிக்கும் ஒரு பார்வை என அவரை ரசிக்க விடாமல் செய்து விட்டார்கள். மிஷின் கண்ணில் தீவிரவாதிகள் சுட்டுத்தள்ள வழக்கம் போல ஒரு குண்டு கூட விஜய் மீது படாமல் போகிறது. ஆனால் அவர் சுடும்பொழுது அனைத்து தீவிரவாதிகளும் சாகிறார்கள். சில இடங்களில் வெறும் கத்தியை வைத்துக் கொண்டே மிஷின் கண்ணோடு வரும் தீவிரவாதிகளை கொன்று குவிக்கிறார் விஜய். இந்த படத்தில் எத்தனை பேரை கொன்றார் என்று போட்டியை வைக்கலாம் போல. 40 வயதை கடந்தது போல் இருக்கும் விஜய்க்கு 30 வயது போல இருக்கும் பூஜா ஹெக்டே ஜோடி. மீசையும் தாடியும் நரை விழுந்த பின்பும் விஜய்க்கு திருமணம் ஆகவில்லையாம். அவரை விழுந்து விழுந்து காதலிக்கிறாராம் பூஜா, அதுவும் வேறு ஒருவருடன் திருமண நிச்சயம் ஆன பின்னர். அது ஒரு தனிக்கதை. அவ்வளவு பெரிய மாலில் பிணைய கைதிகளாக வெறும் 200 பேர் தான் மாட்டிக்கொண்டார்களாம். மக்களே வராத மால் போலிருக்கிறது. அப்படி ஒரு மாலை ஹைஜாக் செய்கிறார்களாம் தீவிரவாதி. எல்லோரும் பிணைய கைதிகளாக இருந்தாலும் யாரிடமும் பயமே இல்லை. விடிவி கணேஷ் ஆங்காங்கே அடிக்கும் சில காமெடிகள் டைமிங்கில் சிரிக்க வைக்கிறது. பூஜா ஹெட்டேவின் வருங்கால கணவராக சதீஷ் கடுப்பேத்துகிறார். செல்வராகவன் பாதுகாப்பு அதிகாரியாக அறிமுகமாகியுள்ளார். கௌதம் மேனனின் கால் ஷீட் கிடைக்காமல் இவரை நடிக்க வைத்திருக்கிறார்களோ. விஜய் நடிக்கும் ஒரு படத்தின் ஒரே ஒரு பாடல் மட்டும் இருப்பது எவ்வளவு பெரிய சோகம். அவரது படத்தில் இடம்பெறும் 5 பாடல்களை பார்ப்பதற்கென்றே தனி ரசிகர் கூட்டம் வரும். படம் முடிந்த பின்பு பாடலை போடுவதெல்லாம் வேற ரகம். பின்னணி இசையில் அனிருத் வாசிப்பது நம்மை பார்த்த தியேட்டரில் தும் தும் என்று விழுகிறது. ஒரே ஒரு மாலை எப்படி எப்படி எல்லாம் சுற்றி காட்ட முடியுமோ அப்படி சுற்றி காட்டியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர். மற்ற மொழிகளில் உள்ள ஹீரோக்கள் எப்படி எப்படி எல்லாம் நடிக்கிறார்கள். பேன் இந்தியா படமெல்லாம் பண்ணுவதற்கு மற்ற ஹீரோக்களை பார்த்துதான் கொஞ்சம் கவனமாக விஜய் சார் இனிமேல் கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆக மொத்தம் விஜய் நடிப்பில் மாஸ் வேற லெவல். இருந்தாலும் அவர் இந்த கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் பாஷா போல பவனி வருவார். ரசிகர்களுக்கு இந்த படம் சுட்ட பழமா இல்ல சுடாத பழமா என்ற குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள்.